சென்னை சிந்தாதிரி பேட்டையைச் சேர்ந்த பாலச்சந்தர் பாஜக எஸ்சி எஸ்டி பிரிவின் மத்திய சென்னை மாவட்ட தலைவராக இருந்து வந்தார். இவரை இருசக்கர வாகனத்தில் வந்த கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடியது. பாஜக நிர்வாகியை கொன்றவர்களை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக பிரதீப், சஞ்சய், கலைவாணன், ஜோதி ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பாலச்சந்தர் கொலை தொடர்பான ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. பணம் வழங்காமல் கடையில் துணி கேட்டபோது பாலச்சந்தர் கொடுக்க மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ரவுடி, சிறிய மன கஷ்டம் பெரிய மன கஷ்டமாக மாறும் எனவும், சிறையில் இருந்து வெளியில் வந்தவுடன் பார்த்து கொள்கிறேன் என்றும் மிரட்டல் விடுக்கும் ஆடியோ வெளியாகியுள்ளது. ஹலோ ஹலோ, நான் கோர்ட்டுக்கு வந்திருக்காப்புல. ட்ரெஸ் ஏன் கொடுக்குறாப்புல? குடியா, நான் கேக்குறேன், கோர்ட்டுக்கு வந்துருக்காப்புல குடியா? அவங்கிட்ட ஒரு நிமிஷம் கூட நான் பேச மாட்டேனா? இல்லையா, அவங்ககிட்ட எதுவுமே பேச முடியாதான்னு கேக்குறேன். அப்படி இல்லடா, நீங்க சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டீங்க. நான் எவ்வளவுதான் நான் கடன் வாங்கி வச்சிருக்கேன் சொல்ல? நீ பேசுறதா பேசணும்ட்டு நான் கேக்குறேன்னு பேசிக்கிறேன். புரியலடா, நீங்க பேசணும் நாங்க கேக்குறேன்ட்டு அப்படி நீங்க பேசுனீங்களா? ஒண்ணும் புரியல. இல்லடா, நான் வந்து கடன் வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். வெளியாங்கடா ஹலோ ஹலோ கட்டது கேக்குதா இல்லையா? மஞ்சள் கட்டு. சரிடா விடுறா, நான் தரேன்டா. வீடா வீடா, சரி வீடா, நான் தரேன்டா வீடா.